Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina man yahdihillahu fala mudilla la wa man yudlil fala hadiya la wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas taqoo rabbakumul ladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhumā rijalan katheeran wa nisaa'a. وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவச்சாரலாரனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் கருணையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி இரவுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய இரவுகளை தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் உரியவர்கள் என்ற தலைப்பின் கீழாக அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நம்மை விரும்புவதற்கும் அல்லாஹ் நம்மை வெறுப்பதற்குமான காரண காரணிகள் என்னென்ன கூறியிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த 4 தினங்களாக நாம் தொடர்ச்சியாக அல்லாஹினுடைய விருப்பத்திற்குரியவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு நம்ம என்ன 3 விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்ப வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 செய்தியை சொன்னாங்க. அந்த 3 செய்தியும் என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அல்லாஹுடைய பண்புகள் திருமறை குர்ஆன்ல கூறப்படுது. அல்லாஹை பற்றியான ஏராளமான பண்புகளை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல கூறுறான். அப்போ அல்லாஹுடைய பண்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுவை தெரிந்து கொள்வதற்காக உள்ள மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய உயர்ந்த பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் திருமறை குர்ஆன்ல இருக்கு அப்படின்னா சூரத்துல் இஹ்லாஸ் தான். குல்ஹு அல்லாஹ் வஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயம் என்பது அல்லாஹினுடைய யதார்த்தமான ஒரு பண்பை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். குர்ஆன்ல ஒரு நாள் இரவில் நீங்கள் குர்ஆன்ல 1/3 ஓதுறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் வந்து சூரத்துல் இஹ்லாஸுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு? சூரத்துல் இஹ்லாஸை ஓதுனா குர்ஆனில் 1/3 ஓதியதற்கு சமம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்பது குர்ஆனில் 1/3 என்ன சொல்லுதோ அந்த செய்தியை வந்து மிக தெளிவாக ஆழமாக சொல்லிடுது. குர்ஆன் 3 விஷயங்களை மிக அழுத்தமாக சொல்லி காட்டுது. 1 ஏகத்துவம், 2 தூதுத்துவம், 3 மறுமை. இதுதான் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான 3 விஷயங்கள். அப்போ ஒட்டுமொத்தமான ஏகத்துவத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் எது அப்படின்னா சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் சம்பந்தமான ஒரு அழகான ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ ரஜுலன் அலா சிரியா, ஒரு சிறிய படைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதரை தலைவராக நியமித்து அனுப்புகிறாங்க. அதாவது படைகளை பொறுத்த வரைக்கும் சிறிய படை பெரிய படைகள் அப்படின்னு சொல்லி அனுப்பப்படும். அதாவது போர் வந்து பெரிய போராக நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு படை போகும். சின்ன சின்ன விஷயங்கள் போய் ஒரு தடுப்பு முறையை கையாளணும் அப்படின்னா சிறிய படைகள் என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய தூதர் அனுப்புவாங்க, அதுக்கு சிரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிறிய படை என்ன செய்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா தலைவராக நியமிக்கிறாங்க. அப்ப யாரை தலைவராக நியமிக்கிறாங்களோ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர்களை வழி நடத்துறது மட்டும் இல்ல, அவர் தான் என்ன செய்வாரு, அவங்களுக்கு தொழுகையும் நடத்துவார். போருக்காக வழி நடத்தக்கூடிய தளபதியாக மட்டும் இருக்க மாட்டார், அவர் என்ன செய்வார் அப்படின்னா அவங்களுக்கு தொழுகையும் நடத்தக்கூடியவராக அவர் தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவர் என்ன செய்வாரு, தொழ வைப்பார். தொழ வைக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஜஹரியத்தான தொழுகையிலும், ஜஹரியத்தான தொழுகைனா சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்வார் அப்படின்னா அல்ஹம்து சூரா ஓதுவார், துணை சூரா ஓதுவார். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஜஹரியத்தான தொழுகையில நம்மளும் அதான் செய்கிறோம். முதல்ல அல்ஹம் சூரா ஓதுவார் இமாமு, அதுக்கப்புறம் துணை சூரா ஓதுவாங்க இவர். அதுக்கப்புறம் எப்போதுமே அந்த சத்தமாக ஓதக்கூடிய அந்த தொழுகையில முடிக்கும் போது துணை சூரா ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வார் அப்படின்னா குல்ஹுவல்லாஹு சூரா வந்து தொடர்ச்சியா ஓதுவார். அது வந்து மகரிபா இருந்தாலும் சரி, இஷாவா இருந்தாலும் சரி, ஃபஜ்ரா இருந்தாலும் சரி, சத்தமாக ஓதக்கூடிய அந்த ரெண்டு ரெண்டு ரக்காத்துகள் என்ன செய்வார்னா அல்ஹம்து சூரா ஓதிட்டு துணை சூரா ஓதிட்டு குல்ஹுவல்லாஹு சூரா முழுசா ஓதிட்டு தான் என்ன செய்வார், ருக்குவுக்கு போவார். இது வளமையாகவே என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா அவங்களோட அவர் இருக்கக்கூடிய நேரத்தில், இமாமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அதை தொடர்ச்சியாக என்ன செஞ்சார், செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த செய்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபலம்மா ரஜஉ, போர்ல இருந்து திரும்பின பிறகு தக்கரு தாலிக்க லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதரை எங்களுக்கு ஒருத்தர் நீங்க தளபதியா அனுப்புனீங்க, அவர் என்ன செஞ்சார்னா டெய்லி தொலை வைக்கும் பொழுது கடைசியா குல்வல்லா சூரா ஓதிட்டு தான் ருக்கு போறார். பாத்தியா சூரா ஓதுறாரு, துணை சூரா ஓதுறாரு, குல்வல்லா சூரா ஓதிட்டு தான் என்ன செய்யறாருங்க, ருக்கு போறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கிட்ட கேளுங்க, நீங்க கேளுங்க, சலுஹு லி ஐய ஷையின் யஸ்னஉ தாலிக, அவர் ஏன் அப்படி செய்யறாருன்றதை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னவன அவன் என்ன செய்யறாங்க, ஃபஸலுஹு, அவங்களும் கேட்குறாங்க, அவங்களும் என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க, நீங்க ஏன் ஓதுறீங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் குல்ஹுவல்லாஹு சூரா ஓதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு உடனே அவரும் கேட்கிறார். அசஹாபாக்கள் கேட்ட உடனே ஃபகால் அவர் சொல்றாரு, லி அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் வா அன உஹிப்பு அன் அக்ரவு பிஹா அப்படிங்கிறார். அதுல வந்து அல்லாஹினுடைய சிஃபத்தை பற்றி, ரஹ்மானுடைய சிஃபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அஹது சமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபன் அஹத் அப்படின்னு சொல்லி அல்லாஹினுடைய அந்த ரஹ்மானுடைய சிஃபத்து அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. அதனால இல்லையா அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது ரஹ்மானுடைய சிஃபத்தாக இருக்கின்றது. நான் என்ன செய்யறேன்னா அந்த உஹிப்போ அந்த அக்ரவு பிஹா, அதை கொண்டு நான் ஓதுவதை என்ன செய்யற, ரொம்ப ஆசைப்படுறேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நான் என்ன செய்யறேன்னா அதை ஓதிவிட்டு தான் என்ன செய்யணும், நான் அந்த ஒரு ரக்காத்தை முடிச்சுட்டு நான் வந்து என்ன செய்யணும், ருக்கு செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது ரஹ்மானுடைய சிஃபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த செய்தியை வந்து என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்ன உடனே அஹ்பிருஹு, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அஹ்பிருஹு அந்த மனிதருக்கு சொல்லிவிடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அந்த மனிதரை நேசிக்கின்றான் என்று நீங்க சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பாருங்க, அவர் அல்லாஹுவால் நேசிக்கப்படுகின்றார் என்று அல்லாஹுடைய தூதரால் அந்த மனிதர் சுபச்செய்தி சொல்லப்படுறார். ஒரு மனிதர் என்ன செய்யறது, சுபச்செய்தி சொல்லப்படுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன அல்லாஹ் நேசிக்கிறானா நேசிக்கலையா, அதுக்கான அடையாளங்களை வைத்து தான் நான் தெரிந்து கொள்ளணும். அந்த அடையாளத்தை நானா கண்டுபிடிச்சு எப்படி தெரிகிறது? ஆனா பாருங்க, அல்லாஹுடைய தூதரால் ஒரு மனிதர் சொல்லப்படுறார், அஹ்பிருஹு அவருக்கு அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதரை நேசிக்கின்றான் என்பதை சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹுவின் தாலா இந்த மனிதரை நேசிப்பதற்கான காரணம் என்பது என்னவாக இங்கே இருக்குது, அவர் வந்து அல்லாஹுடைய சிஃபத்தை விரும்புகிறார், அல்லாஹுடைய தன்மையை விரும்புகிறார். அல்லாஹ் எவ்வளவு தன்மையானவன் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படிங்கறத என்ன செய்யறாரு, புரிந்து அந்த தன்மை எல்லாம் அவருக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்குது. அல்லாஹுடைய அந்த பண்புகளையும் அந்த சிஃபத்தையும் அந்த மனிதர் விரும்புவதின் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதரை விரும்புகிறான். அப்ப நான் வந்து ஒரு அத்தியாயத்தை ஓதுனேன் அப்படின்னா அல்லாஹுடைய பண்புகளுடைய அத்தியாயத்தை ஓதும் போது என் மனசுல என்ன தோணணும், இது வந்து அல்லாஹுடைய சிஃபத்து,
அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நான் என்ன செய்யறேன், அன்றாடம் ஓதுறேன், அன்றாடம் படிக்கிறேன், அவனுடைய சிஃபத்தை நான் திரும்ப திரும்ப நினைவு கூறுகின்றேன், அந்த சிஃபத்தின் மூலமாக நான் அல்லாஹ்வை அறிகின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அந்த மனிதனை எங்க கொண்டு போய் விட்டுருது, அல்லாஹ்வே உன்னை பிரியப்படுறான்பா, அல்லாஹ் உன்னை பிரியப்படுகின்றான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு எவ்வளவு அழகான ஒரு வழிபாடு. நமக்கு அந்த அத்தியாயம் தெரியாம இருக்குதா? நமக்கு தெரிஞ்சதே அந்த அத்தியாயம் மட்டும்தான், அப்படித்தானே? ஏன்னா என்ன செய்ய வேண்டியது இல்லை, குர்ஆனை தொடர்ந்து பார்க்க வேண்டியது கிடையாது, அரபி தெரிய வேண்டியது கிடையாது. 10 தடவை யாராவது ஓதுனா எனக்கு மனப்பாடாயிரும், எனக்கு தெரிஞ்ச சூரா தான். ஏன் ஓதுன? அது அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்குனால ஓதுறியா? அப்படியெல்லாம் இல்லைங்க, தெரிஞ்சதே அதான். 3 சூரா தெரியும், 4 சூரா அல்லாஹ் சூராவோட சேர்த்து 4 தெரியும், அவ்வளோதான். அல்லாஹ் சூரா ஓதுவேன், அதே போல் குழுவெல்லாம் ஓதுவேன், குழுவரப்பில் பழக்க ஓதுவேன், குழுவரப்பின் நாசுதி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அடித்து போட்டால் நான் படிக்கவும் மாட்டேன், நான் குர்ஆனை ஓதவும் மாட்டேன், எதையும் மனப்பாடம் பண்ணவும் மாட்டேன். இப்படியும் என்ன செஞ்சிட்டோம், காலங்காலமாக பழகிட்டோம், காலங்காலமாக போயிட்டோம், அவ்வளோதான். நான் அதுக்காக நான் குழுவெல்லாம் ஓதுறேன், நான் எது குழுவெல்லாம் ஓதுறது கிடையாது. அல்லாஹுடைய சிஃபத்து, ரஹ்மானுடைய சிஃபத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நான் குழுவெல்லாம் ஓதுறது இல்லை. இவர் ஓதுறார், இவர் ஓதுனால அவருக்கு என்ன சிறப்பு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, இன்னொரு மனிதர் இவரை மாதிரி இன்னொரு மனிதர், அவர் என்ன செய்வாருன்னா, ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூராக்கு பிறகு குழுவெல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் வேற சூரா ஓதுவார். இங்கே இவர் வேற இடத்துல இருக்கிறவர். அப்ப அவரை பற்றியும் அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அவரை அல்லாஹ் நேசிக்கிறாங்க. சூரத்தில் இஹ்லாஸ் அவங்க எதுக்கு மனப்பாடம் பண்ணி எதுக்கு தொடர்ச்சியா ஓதி இருக்கிறாங்க பாருங்க, வேற வழியே இல்லை, இதை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஓதல, வேற எல்லாத்தையும் ஓதுவாங்க, சேர்த்து இதையும் ஓதுவாங்க. ஏன்னா இதுல அல்லாஹுடைய சிஃபத்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த ரஹ்மானுடைய சிஃபத்து, அந்த சிஃபத்தை நான் விரும்புறேன். அப்ப அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் தான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறாங்கிற அந்த சிஃபத்தை புரிந்து உணர்ந்து நான் ஓதுறனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, அந்த மனிதருக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய நேசத்தை அந்த மனிதர் பெற்று விடுகின்றார். உலகத்திலேயே ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயமாங்க. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் சொன்னா அதை விட ஒரு சிறந்த விஷயமே இல்லை. அப்படி ஒரு செய்தியை சஹாபாக்கள் கேட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா என்ன செய்யல, சஹாபாக்கள் தூங்கவே இல்லை. என்னது, நான் அதான் நானாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அது இருந்தது. ஹைபர் போரில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி, நம்மளாம் கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான செய்தி தான். அந்த ஹைபர் போர்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவூத்தி என்ன ஹாதிஹி ரஹியத ரகதன் ரஜுலன் யஃப்தஹில்லாஹு அலா யதைஹி யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு வ யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை இந்த கொடியை வந்து ஒரு மனிதருடைய கையில கொடுப்பேன். கொடினா எந்த கொடிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், கொடிங்கிறது போருக்காக தர்ற கொடி, சரியா? வேற கலர் கொடி எல்லாம் கிடையாது. நம்ம வச்சிருக்க எல்லா கொடிக்கும் அந்த மாதிரி மகத்துவம்லாம் இருக்குல்ல நினைச்சிடாதீங்க. இங்கே சொல்லக்கூடிய கொடியை ரசூலுல்லாஹ் இப்போ பயன்படுத்தி இருக்கிறாங்க, போருடைய காலங்களில் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அன்சார்களுடைய கையில் ஒரு கொடி இருக்கும், முஹாஜிர்களுடைய கையில் ஒரு கொடி இருக்கும், பொதுவாக போறவர்கிட்ட ஒரு கொடி இருக்கும். அப்படிதான் என்ன செய்யறாங்க, கொடியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த தலைமைத்துவத்திற்கான அந்த தளபதிக்கான கொடி இருக்கா இல்லையா? அப்போ சொல்றாங்க, நாளையில ஓட்டி என்ன ஹாதிகர் ரஹியா, இந்த கொடியை நான் கதன் நாளை ரஜுலன் ஒரு மனிதர் இடத்துல கொடுப்பேன், அல்லாஹு தாலா என்ன செய்வானா, அவரின் மூலமாக வெற்றியை தருவான், போர்க்களத்துல வெற்றியை தருவான். அவர் யார் அப்படின்னா, அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கின்றார். யுஹிப்புல்லாஹு ரசூலஹு, அவரை அல்லாஹும் அவருடைய தூதரும் நேசிக்கிறார்கள். செய்தி தான், அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறார், எல்லாருமே நேசிக்கிறாங்க. சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யல, அல்லாஹ் மேலோ அல்லாஹ்வுடைய தூதர் மேலோ நேசம் இல்லாமலா கிடையாது, அவங்க எல்லாரும் நேசிக்கிறாங்க. ரெண்டாவதா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னா, அவரை அல்லாஹும் அவருடைய தூதரும் நேசிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, காலே நாசு எதுக்கூறுவனகு லைலத்தகும் ஐயுகும் நைட்டு ஃபுல்லா யாருமே என்ன செய்யல அப்படின்னா, தூங்கல. அன்னைக்கு நைட் என்ன செய்யல, யாருமே தூங்கல.
ஃபபாத்தன்னாஸ் இரவு முழுக்க எப்படி கழிச்சாங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு யோசனையாகவே இருந்துச்சு, யார்கிட்ட கொடுப்பாங்க யார்கிட்ட கொடுப்பாங்க யார்கிட்ட கொடுப்பாங்க. காரணம் அந்த கொடியை வாங்கணுன்றதல்ல விஷயம், அதில் முக்கியமானது என்ன, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்திற்காக எதுவுக்கூன லைலத்தகம் அந்த இரவு முழுக்க அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எதுவுக்கூன லைலத்தகம் அந்த இரவு முழுக்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. யார் கையில் கொடுப்பாங்க, உமர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க. அது நானா, நான் எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை, நான் எதுக்குமே அவளை ஆசைப்பட்டதில்லை, ஆனால் இந்த விஷயத்தை சொன்னோன்னா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அந்த கொடி என் கையில் கொடுக்கக்கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேங்கிறாங்க உமர் ரதியல்லாஹு. காரணம் அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹுடைய தூதரும் அந்த மனிதரை நேசிக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு என்னது ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாருமே இரவு முழுக்க இப்படியே எப்படா காலை வரும்னு சொல்லி என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. ஃபலம்மா அஸ்பஹன்னாஸ், எல்லா காலையிலும் விடிஞ்சோடனே எல்லாரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வமாக வராங்க, ரொம்ப ஆர்வமாக என்ன செய்கிறாங்க, கதவு ஆலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரை எதிர்பார்த்து ரொம்ப ஆர்வமாக வராங்க. குல்லுஹும் எருஜு அய்யுத்தாக, ஒவ்வொருத்தரும் என்ன ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம கையில் கிடைக்காதா, நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. இப்போ காலை அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, ஐனா அலி அப்படின்னாங்க, அலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே ஐனா அலி இபுன் அபி தாலிப், ஐனா அலி இபுன் அபி தாலிப் எங்கன்னு கேட்ட உடனே அங்கே அலி இபுன் அபி தாலிப் இல்லை, அங்கே என்ன செய்யலை, அலி ரதியல்லாஹுன்னு இல்லை, அலி ரதியல்லாஹு இல்லை. அவங்க வந்து சொல்லப்பட்டது அல்லாஹுடைய தூதரே எஸ்டகி ஐனைஹி, அவருடைய கண்ணில் ஒரு நோய் ஏற்பட்டு என்ன செய்யலை இந்த இடத்துக்கு வரலை அப்படின்ன உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபார்சலூ இலேஹி, அவர்கிட்ட போய் அவரை கூட்டிட்டு வாங்க, ஃபவுத்தி அபிஹி அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த பிறகு ஃபபசக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஐனைஹி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீர் என்ன செய்கிறாங்க, அவருடைய கண்ணில் என்ன செய்கிறாங்க துப்பிட்டு, ஃபதஆலஹு அவருடைய அவருடைய கண்ணோய் நீங்குவதற்காக என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க, அது உடனே நீங்குது. எந்த அளவுக்குன்னா வழியே இல்லாத அளவுக்கு என்ன செய்ய நீங்கிற பிறகு ஃபஅத்தாஹு ரய்யா, அந்த கொடியை என்ன செய்கிறாங்க அவருடைய கையில் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு செய்தி. இப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. யார் கையில் கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கல, யார் கையில் கொடுத்தா என்ன நினைக்கல, ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நேசம் என்பது பெருசுன்னு நினைச்சாங்க, அல்லாஹுடைய தூதருடைய நேசம் என்பது பெருசுன்னு நினைச்சாங்க, அதை விட எங்களுக்கு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஒரு அடுத்த நாள் போருங்க, போர் நடக்க போகுது, அந்த போருக்காக நான் சற்று இளைப்பாறினால்தான் நான் என்ன செய்ய முடியும், அடுத்த நாள் களத்தில் நிற்க முடியும், ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்படியாவது நாளை அல்லாஹுடைய தூதர் என்கிட்ட தந்துட மாட்டாங்களா, என்கிட்ட தந்துட மாட்டாங்களா, நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன், நான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்னை நேசிக்கிறவர்களாக நான் இருக்க வேண்டுமே என்ற ஆசை ஆர்வம் எல்லாத்துக்கும் அங்கே இருந்துச்சு. அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹுடைய நேசத்தை பெருசாக அவங்க நினைச்சாங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நேசத்திற்குரிய ஒரு விஷயம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்களோ அப்படிப்பட்ட அந்த காரியத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எதெல்லாம் நேசம் என்பதை சொல்லி இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை நான் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை நேசிப்பான். ஏன்னா சொல்றது யார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்றதின் காரணமாக கண்டிப்பாக அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்பதால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை என்ன செய்யணும், நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்ப சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் இபாதி இலல்லாஹி தஆலா, அஹப்புல் இபாதி இலல்லாஹி தஆலா, அதாவது அல்லாஹ்வுக்கு அடியார்களிலேயே மிகவும் நேசத்திற்குரியவர் யார் தெரியுமா, அன்ஃபஹும் லியாலிஹி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு எவர் பயன்படுகின்றாரோ அவர் நேசத்திற்குரியவர். இது பெரிய விஷயமா, அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், நம்முடைய குடும்பத்திற்கு பயன்பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். குடும்பம் அப்படின்னா என்னுடைய வட்டத்தை என்ன செய்யக்கூடாது, நான் ரொம்ப சுருக்கமாக வச்சுக்கூடாது, நானும் என் பொன் மனைவி என் புள்ள அவ்வளவுதான், அதை இல்லை. அப்படிதான் நம்ம குடும்பம்னா யாரா வச்சிருக்கோம், நாங்க நாலு பேர் அல்லது நாங்க மூணு பேர் நாங்க அஞ்சு பேர், அதை தாண்டி யாரையுமே என் குடும்பத்தில் நான் சேர்க்கிறதே கிடையாது. இதான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் குடும்பம்னு வச்சிருக்கிறேன்.
இன்னொரு படி மேலே போனா என் வாப்பாவும்மா, அதை தாண்டி என்னது யாருமே குடும்பம் கிடையாது அப்படிங்கிற நிலையில வச்சிருக்கணும். குடும்பம் என்று இங்கு யார சொல்லுது? நசபம் வசிகராங்குது இஸ்லாம். யாரு? உன்னுடைய ரத்த உறவும் உன்னுடைய சம்பந்த உறவும் உன்னுடைய குடும்பம் தான். உன்னுடைய ரத்த உறவு இருக்காங்கல்ல, அந்த ரத்த உறவும் சம்பந்த உறவும் என்னது? உன்னுடைய குடும்பம் தான். அப்ப இந்த குடும்பத்திற்கு நீ பயனுள்ளவனாக இருக்கிறியா? பயனுள்ளவனாக இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை என்கிட்ட இருக்குதா? நான் பயனுள்ளவனாக இருந்தாலும் என்னுடைய குடும்பம் என்கிட்ட வந்து பயனுள்ள நிலையில இல்லை, எனக்கு எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எனக்கு மோசடி செய்யறாங்க, என்னிடத்துல பல விஷயங்களை வந்து மறைக்கிறாங்க, அதெல்லாம் வேற. நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதா இங்க விஷயம். நான் அப்படி இருப்பதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கான பயன் என்ன அப்படின்னா, அன்ஃபஅஹும் லியாலிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு பயனுள்ளவனாக இருந்தேன் அப்படின்னா அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனா ஆயிடுறேன், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனா ஆயிடுறேன். அதனால தான் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் நன்மைனாங்க, எல்லாத்தையும் நன்மைனாங்க. குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர், ஒன்று வேணா நீ பாசத்தோடு உன்னுடைய மனைவிக்கு ஒரு கபடம் சோற்றை ஊட்டினால் கூட அதுவும் நன்மைனாங்க, ஏன்னா அதில் அவளுடைய சந்தோஷம் இருக்கு, அவள் பயன்பெறுகின்றாள் என்று சொன்னால் அதனால் நீ இறைவனுடைய நேசத்தை பெறுகின்றாய், இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெறக்கூடியவனாக நீ மாறிவிடுகின்றாய் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்கிறோமா? என்னால் என்னுடைய குடும்பம் என்னது பயனடையக்கூடியதாக இருக்குதா? பயனான விஷயங்களை எல்லாம் என்னுடைய குடும்பத்திற்கு நான் செய்கிறேன், அப்படி செய்கிறனால எனக்கு அந்த குடும்பம் என்ன செய்தோ இல்லையோ, என்னை படைத்த இறைவன் என்னை நேசிச்சிருவான், என்னை படைத்த ரப்பு என்னை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இது ஒன்று. அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னன்னா பாருங்க, தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சொல்லைத்தும் நீங்கள் தொழுதீர்கள் என்று சொன்னால் ஃபாகியும் சுஃபூஃபக்கும், வரிசைகளை சரி பண்ணுங்க, ஃபாகியும் சுஃபூஃபக்கும், வரிசைகளை சரி பண்ணுங்க, சும்மலைய உம்மக்கும் அஹதுக்கும், உங்களில் ஒருத்தரை இமாமாக நியமிங்க, ஃபைதா கப்பரு ஃபகப்பிரு, அவர் விதா கப்பர் அவர் தக்பீர் சொன்னால் ஃபகப்பிரு, நீங்கள் தக்பீர் சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் வராங்க, உங்களுக்கு தொலை வைக்கக்கூடிய இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள், யுஹிபுக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இது வரைக்கும் நம்ம ஆமீன் சொல்லியிருக்கோம், என்னைக்காவது அந்த யோசனையோடு நம்ம ஆமீன் சொல்லியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம ஆமீன் சொல்லாம தொழுததில்லை. அதான் சொல்றேன், என்னையும் சேர்த்தானே சொன்னேன், உங்களை மட்டும் சொல்லையே, பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எது ஏதாவது ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியதே கிடையாது, சின்ன சின்ன காரியங்கள், அதாவது சாதாரண ஒரு காரியம் கூட இறைவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு நன்மை ஏற்படுத்தி தருதுன்னு பாருங்க. அது சரியா எப்படி இருக்கணும் அந்த ஆமீன், உங்க ஆமீன் வானவர்களுடைய ஆமீனோடு ஒத்து வரணும், அது ரொம்ப முக்கியம். ஆமீன் எப்படி இருக்கணும், வானவர்களுடைய ஆமீனோடு ஒத்து வரணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கூனு கத்துறது அல்ல, வாயே திறக்காம இருக்கிறது, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, இப்படி இல்லை, நாம் ஆமீன் சொல்ல வேண்டும். அந்த ஆமீன் வானவர்களுடைய ஆமீனோடு ஒத்து இருந்தா ரெண்டு விஷயம், ஒன்னு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்குது, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்குது, ரெண்டாவது அல்லாஹுடைய நேசம் கிடைக்குது. இதை நம்மளால பெற முடியாதா? அன்றாடம் நம்ம சொல்லுகிறோமே, எத்தனை முறை ஆமீன் சொல்றோம், ஒரு நாள் எத்தனை முறை வலல்லாலின்னு சொன்ன உடனே ஆமீன் சொல்றோம், அந்த ஆமீன் ரொம்ப கத்தம் இல்லாம, ரொம்ப அமைதி இல்லாம, ரொம்ப அதாவது நடுநிலையோடு அந்த ஆமீனை சொல்லும் பொழுது அந்த ஆமீன் யாருடைய ஆமீனோட ஒத்துருக்கும், வானவர்களுடைய ஆமீனோட ஒத்துருக்கும். அப்படி ஒத்து இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஆமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களை பிரியப்படுறான். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, இதனால மட்டும் கிடைக்கிறது. அப்புறம் சம்பிரதாயமாக அல் பாத்தியான் ஓதி ஆமீன் சொன்னா உடனே அல்லாஹு தஆலா வந்து நேசிச்சிருவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா?
அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை உள்வாங்கியவர்களாக நாம் ஆமீன் சொல்லணும். அதான் முக்கியம். சூரத்துல் ஃபாத்திஹால என்ன சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை பேர் ஃபாத்திஹா சொல்ற அர்த்தம் தெரியும்? சும்மா கையை தூக்குங்களேன் பார்ப்போம். எத்தனை பேர் அர்த்தம் தெரியும்? அல்லாம சொல்றாங்க, ஒருத்தருக்கு தான் தெரியுமா? கேட்க வர மாட்டேன் சொல்லுங்க, யார்ட்டையும் கேட்கலாம், நீங்க சொல்லுங்கலாம் சொல்றதில்லை. அல்ஹம்து சூரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அல்ஹம்து சூரா வந்து அல்லாஹு தஆலா ரொம்ப சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அத்தியாயம் எந்த சமூகத்திற்கும் தரப்படாத, எந்த நபிமார்களுக்கும் தரப்படாத ஒரு அத்தியாயம் வந்து சூரத்துல் ஃபாத்தியா. முந்தி உள்ள எந்த நபிமார்களுக்கும் தரல, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை தந்திருக்கிறான். திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு அத்தியாயமாக அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அப்ப அந்த அத்தியாயத்தை ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுல அல்லாஹ்வை நான் புகழ்றேன்னு தெரியும். புகழும் போது என்னை படைத்த இறைவன் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் பதிலளிக்கிறான், அல்ஹம்துக்கு பதிலளிக்கிறான், அர் ரஹ்மான் ரஹீம் பதிலளிக்கிறான், மாலிக் யௌமித்தீனுக்கு பதிலளிக்கிறான். ஒவ்வொரு வசனத்திற்கும் படைத்தவன் பதிலளிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், அர் ரஹ்மான் ரஹீம் என்னுடைய அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான், மாலிக் யௌமித்தீன் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், ஈயாக்கன அவது ஈயாக்கன செய் என்னுடைய அடியான் இடத்தில் என்ன செஞ்ச உதவி தேடி விட்டான். இப்படிலாம் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒவ்வொரு வசனத்திற்கும் பதிலளிக்கிறான். இப்ப என்னுடைய இறைவன் எனக்கு பதிலளிக்கிறாங்கிறத உணர்ந்து, அந்த அர்த்தத்தை உணர்ந்து நான் அல்ஹம்து சூரா சொல்லி ஓதி அப்ப வரல்லின்னு சொன்னா என்ன செய்யும், என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். சும்மாலாம் கிடைக்காது. இப்ப இதுதானே டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அதில் இவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா என்ன செய்யலாம், நாம் அல்லாஹுடைய நேசத்தை பெறலாம் என்பதை என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக இவைகள் எல்லாம் இறைவனுடைய நேசத்திற்குரிய காரியம். இறைவனால் நேசிக்கப்படுதல் என்பது எந்த அளவிற்கு உயர்ந்தது என்பதை சஹாபாக்களுடைய வாழ்வில் பார்த்தோம். அப்ப அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு என்ன காரியத்தை மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அந்த காரியங்களை சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சிந்தனையுடைய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் இன்னைமாக்கி அல்புரிவானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.